அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பல்லுறுப்பு கோவையினுடைய வர்க்கமூலம் என்ன அப்படிங்கிற கணக்கை நம்ம 10ஆம் வகுப்புல பார்த்துருப்போம். 10ஆம் வகுப்புல மிகப்பெரிய ஒரு கணக்கிடவே இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எக்ஸாமுக்கு வந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் ட்ரிக்ஸ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ரொம்ப கவனமா பாருங்க. முதல்ல இந்த மாதிரி கணக்குகள் வந்தா பல்லுறுப்பு கோவையை முதல்ல பாருங்க, சரிங்களா? இதுல x ஈக்குவல் டு முதல்ல 1 பிரதியிடுங்க, சரிங்களா? இங்க பிரதியிடும் போது 1 - 6 கிடைக்கும். இங்க +19, இங்க -30, இங்க +25. பிளஸ் எல்லாம் கூட்டிப்போம், அடுத்து மைனஸ் எல்லாம் கூட்டிப்போம். இந்த கணக்குல பிளஸ்ல வந்து இங்க ஒரு 1, 19, 25 மொத்தம் கூட்டினா 45. அடுத்து மைனஸ் கூட்டுவோம், 6 இங்க ஒரு 30 கூட்டினா -36, எடுத்தோம்னா 9, சரிங்களா? இந்த 9க்கு நாம ஸ்கொயர் ரூட் எடுத்துப்போம். நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது நம்பர் 3, சரிங்களா? சோ முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில பிரதிட்டோம், ஒரு மதிப்பு கிடைக்குது. அந்த மதிப்புக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இன்னொரு மதிப்பு கிடைக்குது. இங்க இந்த மதிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பல்லுறுப்பு கோவையில எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிரதிட்டோம்ல, அதே எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மதிப்பை இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ல பிரதிடுவோம், சரிங்களா? நாம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக 4 ஆப்ஷன்லயும் பிரதிடுறோம். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல இப்ப நாம செய்யக்கூடிய செயலின்படி ஆன்சர் கிடைச்சதுன்னா எந்த ஆப்ஷன்ல கிடைக்குதோ அதை நீங்க அப்படியே ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? சரி, இங்க எக்ஸ் ஈக்குவட்டு 1 அப்படின்னு எடுத்துருக்கோம், அது எக்ஸ் ஈக்குவட்டு 1ங்கிற மதிப்பை இந்த ஆப்ஷன் 1ல ஒவ்வொன்றையும் பிரதிடுவோம். சோ எக்ஸ் ஈக்குவட்டு 1 பிரதிடும் போது இங்க 1 - 3, இங்க -5 கிடைக்கிறது, சரிங்களா? சோ இங்க எக்ஸ் ஈக்குவல் 1 பிரதிடும் போது 1 - 3 - 5, இதை சுருக்கும் போது நமக்கு -7 கிடைக்கிறது. அது போலவே இங்க பிரதிடும் போது 1 + 3 + 5, இதை சுருக்கும் போது நமக்கு 9 கிடைக்கிறது. அடுத்து இந்த ஆப்ஷன் பிரதிடும் போது 1 - 3 + 5, இதை நம்ம சுருக்கும் போது +6 - 3, இது கூட்டினா சுருக்கினா +3 கிடைக்கிறது. இந்த ஆப்ஷன்ல பிரதிடும் போது 1 இங்க ஒரு +3 இங்க ஒரு -5, இதை சுருக்கும் போது நமக்கு -1 கிடைக்கிறது. சோ முதல்ல கொடுக்கப்பட்ட இந்த பல்லுறுப்பு கோவையில எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி நம்ம பிரதிடும் போது ஒரு மதிப்பு கிடைச்சது. அந்த மதிப்பு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், நமக்கு 3 கிடைச்சது, சரிங்களா? அதே எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற மதிப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல பிரதிட்டோம். சோ பிரதிட்டு மதிப்பு சுருக்கும் போது நமக்கு 4 மதிப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க கிடைச்ச இந்த மதிப்பும் ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கு பிறகு கிடைச்ச இந்த மதிப்பும் இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல வருதோ அதுதான் நமக்கு தேவையான சரியான ஆன்சர், சரிங்களா? அடுத்த வீடியோல வேறு ஒரு மேக்ஸோட ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.